Hi, welcome to Making Kitchen. In this video, we will last day of continuity. We will whole day routine. Okay. Morning, I will show you the morning. I will show you the veil. This is the first time I will drop the veil. I will clean 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 the veil. Suppose you have a croton based cherry, which is king, and you have a warden, 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 and so morning e indirchi hari bariya breakfast idella panna thevilla na ooruk poi vandadala oru palakam enak romba vandirchinga romba light coffee kudichu palagitta adu eppadi stop pandradhu enak theriyala oru mari avangalukella podumbodhu appadi tempt aayitu nanu appadi palagitten coffee kudichu mudichittu iniki konja neram en paiyam kuda poi velaadunga ena vandu oorilnu vandadala konja lonely a irpan so avan kuda time spend pannum mudichittu vandirtha iniki na breakfast start panna porenga iniki breakfast vandu romba romba simple anga இன்னைக்கு வந்து பிரெட் அண்ட் எக் சாண்ட்விச் மட்டும்தான் கூட வந்துட்டு பைனாப்பிள் ஜூஸ் இவ்வளோ தாங்க எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ஹரிபரியாக செஞ்சாங்க லாஸ்ட் மினிட்டுங்கனால டக்குனு அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல உங்களுக்கு வந்து பைனாப்பிள் ஜூஸ் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க பையனோட ஹோம் ஒர்க் எல்லாம் எழுதி வச்சுட்டு இருந்துட்டு நான் வந்து மாவாட்டருக்காக கிரைண்டரில் போட்டுட்டேன் அரிசி மாவு ஆட்டி முடிச்சிருச்சுங்க உளுந்து வந்து இப்போ லாஸ்ட்டாக ரவுண்ட் ஆட்டிகிட்ருக்குது அந்த உளுந்து ஆட்டிகிட்டு இருக்கும்போதே எப்படி கிச்சனில் நிற்கிறோம் ஓகே எப்படியே பருப்பு வேக போட்டுடலான்ட்டு பருப்பு வேக போட்டுட்டு மாவெல்லாம் அப்படியே எல்லாம் உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு தனியாக எடுத்தாச்சு வெளியில் வைக்கிறதுக்கு தனியாக எடுத்தாச்சு அதே டைமில் ஒரு விசில் வந்தாச்சுங்க பருப்பு கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருக்கேன் வெறுப்பருப்பு இந்த டைமில் ரசத்துக்கு தனியாக குழம்புக்கு தனியாக புளி தக்காளி எல்லாம் ஊற போட்டுட்ருக்கேங்க இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் கூட ரசம் இவ்வளோ தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ரசத்துக்கான தண்ணி கொஞ்சம் கெட்டி பருப்பு எடுத்துகிற ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதுக்காக எடுத்தாச்சு பருப்பு வந்துட்டு நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் அப்படிங்கிறனால முருங்கைக்காயும் தக்காளியும் கட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னதாக இருந்தாலும் நம்ம ஊர் முருங்கைக்காயோட டேஸ்ட் நீங்கள் வரவே செய்யாதுங்க நம்ம கட் பண்ணும்போதே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இங்கே என்னன்னாலும் ஹார்டாக தான் இருக்குது முருங்கைக்காய் வேணுங்களாவது தண்ணி உருந்து எடுத்துகிட்டு வந்து சூப்பரான புது மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு இன்றைக்கி மணக்க மணக்க குழம்பு ரெடி பண்ண போகிறேங்க குழம்பு ஆன் பண்ணி விட்டுட்டு அதே டைமில் வந்துட்டு அரிசியும் ஊட போகிறேன் மினிமம் ஒரு 15 to 20 minutes அது அரிசி ஊறினா தான் நல்லா இருக்குங்க ரைஸ் அதுக்காக வந்து ஊற போட்டுருக்கு நல்லா கழுவிட்டு அப்புறமா ஊற வச்சுருவேன் நான் இன்றைக்கி பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருங்க இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கெல்லாம் பீல் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு திருப்பி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க இதுக்கு வந்து நான் வெங்காயமும் தேங்காயும் சேர்க்காமல் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க இந்த உருளைக்கிழங்குக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு உப்பு தேவையான அளவு போட வேண்டாங்க அதை விட தேவையை விட கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டும் வந்தால் இந்த பொரியல் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா பொரிய விட்டுருணுங்க இதுலேயே இதே டைமில் பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரும் அடுப்பில் வச்சுட்டேன் அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறக்குள்ளே கொஞ்சம் வாஷிங் இருந்துச்சு மார்னிங் அரிசி பருப்புலாம் ஊற போட்டது மார்னிங் சாப்பிட்டது எல்லாமே இருந்துச்சுங்க எல்லாமே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சாம்பார் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டிட்டேன் சாம்பார் வந்து மோஸ்ட்லி ரெடிங்க இப்போ வந்து மல்லியெல்லாம் சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அதுவும் வந்து இறக்கிடலாம் ஃபைனலி வந்து ரசம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க சூப்பரான ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாம்பார் பொரியல் ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி வந்து நான் தலை குளிக்கிறக்காக பார்த்துட்டிங்கன்னா இது பூந்தி கொட்டை உள்ளு குளிக்கிற கொட்டையை நீக்கிட்டு இது மட்டும் நான் ஊற போட்டிருக்கேங்க இன்னுமே கொஞ்சம் நேரம் ஊறணும் இது லேசாக அந்த தண்ணிக்குள்ளே போட அந்த டிப்லேயே பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்குங்க அந்த அளவுக்கு இது சோப் ஆயில் மாதிரி நல்லாவே திக்காக இருக்குங்க
இன்றைக்கி நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக ஒரு தூக்கம் போட்டாச்சுங்க. தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கிரைண்டரே க்ளீன் பண்ண வந்திருக்கேன். கிரைண்டர் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்துட்டு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ண மெத்தட் சொல்லுங்கன்ட்டு நான் க்ளீன் பண்ணுற மெத்தட் இது தாங்க. கொஞ்சமாக ஜெல் தொட்டுட்டு கிரைண்டரில் எங்கெங்கெல்லாம் மாவு தெரிக்குமோ எல்லா பக்கமும் நீட்டாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருவேன். கொஞ்சம் ஸ்பாஞ்ச் இருக்கிறதா எடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ராச் ஆகாமல் இருக்குங்க, ரொம்ப நல்லா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வரத்துணி போட்டு அதில் இருக்கிற ஜெல் எல்லாத்தையும் நீட்டாக அப்படி தொடச்சி எடுத்துடலாங்க. இதே மாதிரி ரெண்டு டைம் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அலசிட்டு நல்லா அந்த துணியை புழிஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி சந்த சந்தாக இருக்கிற இடமெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி உள்ளே போகாதுங்க. மாவு சப்போஸ் இருந்துச்சுன்னா கூட வந்துடும். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் சீக்கிரமாக குயிக் அண்ட் ஈஸி க்ளீனிங் மெத்தடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மாவாட்டி முடிச்சுனே க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா அது ரொம்ப சூப்பருங்க, உடனே இம்மீடியட்டாக அப்போவே க்ளீன் பண்ணிடலாம் வித்தின் 5 மினிட்ஸில். ஒரு டிஷ்யூ பேப்பரும் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சிடுறோம் அப்படின்னா இதை திருப்பி காய வைக்க தேவையில்லைங்க. அதோடய ப்ளேஸில் இதை அப்படியே கொண்டு போய் ஓரமாக வச்சிடலாம். திருப்பி திருப்பி வந்துட்டு முன்னாடி இருக்க தேவையில்லை. நான் நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு லஞ்சு முடித்ததுனால அந்த பாத்திரம் மேலே கழுவிட்டு இந்த கிரைண்டர் கழுவுற அந்த ட்ரம்முக்காக கழுவுறக்கு வந்திருக்கேங்க. இந்த இடுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த சைடில், இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீனாக இப்படி தொடச்சி எடுத்துருங்க. அப்புறமா நார்மல் ஜெல் போட்டு வாஷ் பண்ணி அப்படியே காய வச்சிடலாம். அந்த இடுக்கு தாங்க இதில் பெரிய பிரச்சனை, கிரைண்டர் ட்ரம் கழுவுறதுல. அதை மட்டும் கழுவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கடியான வேலைனா இந்த கிரைண்டரோட இது கழுவுறது தாங்க. இந்த இங்கே இடுக்கு எல்லாத்துலேயுமே வந்து நான் இன்றைக்கி ஒரு 3-4 ஹவர்ஸ் நினைக்கிறேங்க. இன்றைக்கி கழுவாம அப்படியே போட்டேன், ஸோ கழுவுறது கொஞ்சம் கஷ்டம். கழுவி முடிச்சுட்டு வந்துட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கழுவி முடிச்சுட்டேன், நல்லா தூங்கி இருந்துச்சாச்சு, ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அயனிங் வேலை கொஞ்சம் எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது இருக்கிற மாதிரி அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈஸியாக அயனிங் வேலை முடிஞ்சாச்சுங்க. இதே டைமில் என் பையன் விளையாண்டுட்டு இருந்தான், ஈஸியாக முடிச்சாச்சு. ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே லஞ்சுக்கு டின்னருக்கு வந்துட்டு வெளியில் போகலான்ட்டு வெளியில் வந்தாச்சுங்க. டின்னருக்கு பார்த்துட்டிங்கன்னா ரவா தோசை மசால் பூரி, என் பையனுக்கு ஒரே ஒரு சப்பாத்தி, அவ்வளோதாங்க. டின்னர் வெளியில் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. எங்களோட டே ஈஸியாக அவ்வளோதாங்க போயாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்குங்க. இது வேறு ஏதாவது வீடியோ வேணால் கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.